ஹலலுயா. கத்திரிய பிரசனம் சூத்திரம். இன்றைக்கு மாதிரி சங்கீதம் 91:11 வார்த்தை பார்ப்போமா. சங்கீதம் 91:11. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். அருமையான ஒரு வார்த்தை. உன் வழிகள் எல்லாம் உனக்கு காக்கும்படி தூதர்களை கட்டளையிடுவார். தூதன் என்று சொல்லப்படவில்லை, தூதர்கள். அப்போ நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்குள்ளாக வரும்பொழுது, அந்த ராஜ்யம் நமக்குள்ளாக வரும்போது என்ன பண்ணுகிறதாம், தூதர்கள் ஆட்டோமேட்டிக்காக நமக்காக செக்யூரிட்டியாக வருகிறார்கள். ஒரு தூதன் அல்ல, தூதர்கள் என்று சொல்லும்போது மினிமம் 2 பேருக்கு மேலாக இருக்க வேண்டும். அம்மாவா, 2 பேருக்கு மேலாக. வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஒருவன் 180,000 பேரை கொன்றுவான் என்று சொல்லி ஒரு நாளிலே. அப்போ 60,000 பேரை கொல்லுவதற்கு, 360,000 பேரை கொல்லுவதற்கு அவ்வளவு வல்லமை உள்ள தூதர்கள் செக்யூரிட்டி உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க சொல்லப்படுற என்ன சொன்னாலும், உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி தூதர்கள் தங்கள் கரங்களிலே ஏந்தி கொள்வார்கள். அடுத்த வசனத்தை பார்க்கும்போது, தங்கள் கரங்களிலே ஏந்தி கொள்வார்கள். எப்போ கல்லில் பாதம் இடராதபடிக்கு தூதர்கள் தங்கள் கரங்களிலே ஏந்தி கொள்வார்கள். அப்போ கல்லு ரோட்ல இருக்கு, பாறைகள் ரோட்ல இருக்கு, பல காரியங்கள் ரோட்ல இருக்கலாம், அல்லது வீட்டில் கூட இருக்கலாம். சில பேர் பாருங்க, படிக்கட்டு இருக்கும், படிக்கட்டுல தடுக்கி விழுந்துட்டாங்க. ஆனா இங்க என்ன சொல்லப்படுது, தூதர்கள் தங்கள் கரங்களிலே உன்னை ஏந்தி கொள்வார்கள். அப்போ கீழே நீ விழாவும் கல்லு படாதபடிக்கு, உன் காலு இதில் இடிக்காதபடிக்கு தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள். சாதாரணமாக நடந்து தான் போயிட்டு இருப்பேன், ஆனால் உன் காலில் அவர்கள் ஏந்தி கொண்டு தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு போவார்கள். ஹல்லேலூயா. இப்படியாக உனக்கு தூதர்கள் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. முதலாவது காரியம், 2 தூதர்களுக்கு மேலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வல்லமை. இரண்டாவது காரியம் அவர்கள் வல்லமை உடையவர்கள், பலரை கொல்லக்கூடிய வல்லமை உள்ளவர்கள். 3வது காரியம், அவர்கள் உன்னை கரங்களிலும் ஏந்தி கொண்டு போகிறார்கள். ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, எலிசா என்று ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அந்த தீர்க்கதரிசி ஒரு நாள் தன்னுடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவனுடைய வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான், ஐயா இப்படியாக சீரியனுடைய யுத்த வீரர்கள் வந்திருக்கிறார்கள், பலர் வந்து நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், உமக்கு பயமா இல்லையா, நம்ம எப்படி தப்பிக்க போறோம் என்று சொல்கிறான். அப்பொழுது அவன் சொல்கிறான், கர்த்தாவே என்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்துள்ளோம் என்று சொல்லி. அவன் கண்களை திறந்த பொழுது 1000 அக்னிமயமான தூதர்களும் அக்னிமயமான ரதங்களையும் அவன் பார்க்கிறான். இது எதை காண்பிக்கிறது, நம்மை சுற்றிலும் நம்முடைய தேவனோடு இருக்கிற நம்முடைய ஐக்கியம், தேவனுக்கு பிள்ளையாய் நாம் இருக்கும்போது, தேவனோடு நம்ம நெருங்கி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, அநேக தூதர்களை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தூதன் அல்ல, 2 தூதன் அல்ல, உன்னுடைய வல்லமைக்கு உன்னுடைய அழைப்புக்கு ஏற்றபடி அநேக தூதர்களை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சோம்பனுமா இன்றைக்குமா அந்த தூதர் உன்னை பாதுகாத்து உன்னை வழியில் நடத்தட்டும். சர்வல்லவரே, இன்றைக்கு உடைய சமூகத்தில் வருகிறோம்ப்பா, நீ கொடுத்திருக்கிற தூதர்களுக்காக சூத்திரம். உன்னுடைய பிள்ளைகளை தேவரீர், அந்த தூதர்கள் கல்லில் இடராதபடிக்கு வீடு மற்ற விக்கனங்களுக்கு மற்ற காரில் விலைக்கு மீட்டு அவர்களுடைய அவர்களை ஏந்தி உம்முடைய எங்கே கொண்டு போகணுமாங்க, கொண்டு போய் சேர்ப்பார்களாங்க. வியாழக்கிழமை ஒப்புடுக்கிறோம், நாள் முழுவதும் இந்த மாதம் முழுவதும் கூட வந்து காத்து நடத்தட்டும்ப்பா. நீர் ஆண்டு கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கிருத்தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராங்க. ஹல்லேலூயா.